மாத்தி மாத்தி விழ ஆரம்பிச்சா பல்லக்கு ஆட ஆரம்பிச்சுடுத்து. இவா மூணு பேர் ஒழுங்கா தூக்குறா, நாலாவது ஆள் மட்டும் சரியா தூக்க மாட்டேங்கிறார். ராஜாவுக்கு கோவம் வந்தது, அது ஆறது பல்லக்க சரியா தூக்கலையேன்னு கேட்டான். உடனே கீழே இருந்த மூணு பேர் சொன்னார், நீர் புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டே நாலாவது ஆள், அவர் தான் இத்தனை பாடுபடுத்துறார். இன்னும் மூணு பேரும் அழகாக கோல் சொல்லி கொடுத்துட்டான். ராஜா கோந்து பல்லக்க கீழே வைனா, கீழே வச்சா எடுத்து இது தாப்பில் கூப்பிட்டான். அவரே கையில் தடியும் எடுத்துட்டான். பிரத்யக்ஷம் திருஷ்யசே பீவான், இதைத்தான் அழகாக சாதிக்கிறார். பிரத்யக்ஷம் திருஷ்யதே பீவான் அத்யாபி சிபிகாத்வயி ஸ்ரமஷ்ச பாரோத்வகனே வகனே பவத்தேவகி தேகினாம். பார்த்தா நன்னா தின்று பருத்து தானே இருக்கீர், ஒழுங்கா தூக்க வேண்டிதானே, உமக்கு என்ன கட்டம், சாப்பிடவே இல்லை போல் இருக்கு, நாலு நாளா பட்டினி போல் இருக்கு என்ன கேலி பேசுறா அப்படின்னு ராஜா கேட்கறதுக்கு ஆரம்பிச்சான். உடனே பிராமணர் பதில் சொன்னார், பிரத்யக்ஷம் பவதா பூவ யத்ருஷ்டம் அவதத்வத பலவான் அபலவச்சேதி வாச்சம் பஷாத் விசேஷனம். நான் பலவானா அபலவானா பலம் இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். நீனமோ என்னை பார்த்த உடனே கண்ணுக்கு நேர பருத்து காணப்படுகிறாய்ன்னு சொன்னியே, அப்படின்னா என்னன்னு எனக்கு முதல்ல விளக்குன்னார். இது என்ன ஒரு புதுசாக கேள்வி கேட்கிறார். இப்போ கண்ணுக்கு நேரம் பருத்திருக்காயின்னா பருத்திருக்காயின்னு அர்த்தம். இது என்னமோ கேட்கிறாரேன்னு வேற இப்போ சந்தேகம் வந்துருத்தவனுக்கு. பூமௌ பாத யுகாவஸ்தா ஜங்கே பாத துவயாசிரித்தே ஊர்த்வா ஜங்கா துவயாவஸ்தா தத் ஆதாரம் தத்தோதரம் வக்ஷஸ்தலம் ததா பாகு ஸ்கந்தௌ ச உதர சம்ஸ்திதௌ ஸ்கந்தாசிரிதேயம் சிபிகா மம பாரோத்ர கிங் கிருதா. அடுத்த கேள்வி கேட்டார் ராஜன். இதுக்கு நான் முதல் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்போ ரெண்டாவது கேள்வி கேட்குறேன், ஏன் சரியா பல்லக்க தூக்கலைன்னு கேட்டாயே, நான் இத்தனை நாளை உன் பல்லக்கையே தூக்கலை, என்னை பார்த்து ஏன் கேட்டாயின்னார். ராஜா கோவம் வந்து, இத்தனை நீர் தான் தூக்கிட்டு நாலாவது பக்கம், ஏன் தூக்கலைன்னு சொல்றீர், நான் எத்தையுமே தூக்கினது கிடையாது, உன்னுடைய பல்லக்கு உன் உடம்பை தூக்கினது பல்லக்கு, பல்லக்கை தூக்கினது அதில் போடப்பட்டிருக்கிற அழகான கட்டை மரத்தண்டு, தண்டை தூக்கினது என் தோள்கள், தோள்களை தூக்கினது என் நெஞ்சு, நெஞ்சை தூக்கினது என் இடை, இடையை தூக்கினது என் முழந்தாள், முழந்தாளை தூக்கினது என் கால், காலை தூக்கினது பூமி. உமக்கு எதானு கட்டுக்கணும்னா பூமியை கட்டுக்கோ, என்ன கேட்கவே கேட்காதேன்னு பதில் சொன்னார். ஆஹ், இது இத்தனையும் தூக்கிட்டு இருக்க என்னென்னத்துக்கு பார்த்துக்க, நீ தூக்கினான்னு கேட்டாய், உன்னை நான் தூக்கவே இல்லை, இப்போ நீ கேட்ட கேள்வியில் எத்தனை தப்பு இருக்கு பாரு ராஜன்னு. பாவம் இந்த ராஜா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், பல்லக்கை ஏன் ஒழுங்காக தூக்கலே, பருத்துத்தானே காணப்படுகிறீர். இவன் கேட்டானா, இவன் சொன்ன ஓரொரு சொல்லுலையும் இப்போ ஒன்றுமே இல்லைன்னு நிரூபிக்க பார்க்குறார் இவர். நீர் பருத்துத்தான் இருக்கேன்னு சொன்னீர், ஒத்துக்கவே மாட்டேன். எதை பார்த்து பருத்து இருக்கிறதுன்னு சொன்னீர், என் தலையா காலையா உடலையா ஆத்மாவையா என்னையா இந்த ஜென்மத்திலேயா போன ஜென்மத்திலேயா எதை பார்த்து பருத்து இருக்கிறது சொன்னீர், தெரியல. தூக்குறேன்னு சொன்னீர், நான் தூக்கவே இல்லை, என்னை தூக்கினது அத்தனை பூமி பிராட்டி, என்னை பார்த்து நீர் இந்த கேள்வியை கேட்பது கூடாது, அழகாக கிடுகிடுகிடுன்னு பதில் கேள்வி கொட்டுட்டார் ஜடபரதர். ராஜா பார்த்தான், இவர் ஆரோ வேதாந்தி தான், என்ன புரியாம பேசினாலே உடனே வேதாந்தின்னு பட்டம் கொடுத்துருவா. இவன் புரியாம பேசினாரோ இல்லையோ கொஞ்ச நாளே, இவர் ரொம்ப பெரிய வேதாந்தியா இருப்பார். நேர கீழே இறங்கினா பார்த்து மூணே கேள்வி கேட்டான், நீர் ஆர், எங்கிருந்து வருகிறீர், எதற்காக வந்தீர், மூணு கேள்வி கேட்டான் ராஜா இவரை பார்த்து. பெருசா சிரிக்க ஆரம்பிச்சுட்டார் ஜடபரதர். ராஜன், இப்பதான் உன்னை நான் எதிர்கேள்வி கேட்டிருக்கேன், மறுபடியும் பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்கிறேன், இந்த மூணு கேள்வி மட்டும் யாரையும் கேட்கவே கேட்காதேன்னு சொன்னார் பரதர். ராஜாவுக்கு புரியல, இந்த மூணு கேள்வி தான் நம்ம யாரை பார்த்தாலும் கேட்டுருக்கோம், நீர் ஆர், எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர். இப்ப நார்னா கிருஷ்ணா அபிவாதே ஆங்கிரச பாரத்பதி பாரத்வாஜ திரையாரிஷே பிரவரான்வித பாரத்வாஜ கோத்திரா அபஸ்தம்ப சூத்ரா கிருஷ்ணசர்மா நாமா அஸ்மி போ சொல்லிடுவேன், நான் தான் கிருஷ்ணசர்மான்னு சொல்லிட போறேன். நீர் ஆர், எங்கிருந்து வந்தீர், சென்னப்பட்டிலேருந்து வந்தேன். எதுக்காக வந்தீர், விட்டு புராண உபன்யாசம் பண்றதுக்காக வந்தேன். பழகா பதில் சொல்லிடுமோ இல்லையோ ஜடபரதர், அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த மூணு கேள்வியை மட்டும் ராஜன் யாரை பார்த்தும் கேட்கவே கேட்காதே, என்ன யாரை கேட்டாலும் ஒரே பதில் தான் இந்த மூணு கேள்விக்கும் வரும்னர். ராஜாவுக்கு புரியல, அது என்னமோ ஒரே பதில் வரும், பதில் மாறாதான்னு நினைச்சிருந்தான். கண்டிப்பாக மாறாது. நீர் யாருன்னு கேட்டியா, நீ யாரோ நானா வந்தான். நீ எங்கிருந்து வந்தீர்னு கேட்டியா, நீ எங்கேருந்து வந்தியோ நானும் அங்கேருந்து தான் வந்தேன். நீ எதற்காக வந்தீர்னு கேட்டியா, நீ எதுக்கு வந்தியோ நானும் அதுக்கு தான் வந்தேன். மூணு வாசியே கிடையாது. இப்போ நீ யார், ஒரு ஜீவாத்மா, நானார், ஒரு ஜீவாத்மா. நீ எங்கிருந்து வந்தேன், ஒரு தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து. நான் எங்கிருந்து வந்தேன், ஒரு தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து. நீ எதுக்கு வந்தேன், கர்மத்தை தொலைக்க. நான் எதுக்கு வந்தேன், கர்மத்தை தொலைக்க. ஆக உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ராஜன். இந்த கேள்வியை மட்டும் தயவுசெய்து நீ யாரிடத்துலையும் கேட்கவே கேட்காதே. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு, எல்லாரும் கர்மத்தை தொலைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கோம், கர்மம் உந்தத்தான் வந்திருக்கோம். நீ பல்லக்கில் உட்காந்து தொலைக்கிறேன், நான் தூக்கி தொலைக்கிறேன், இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே தவிர, நீயும் கர்மத்தை தொலைக்கத்தான் வந்தேன், நானும் தொலைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா, நான் கர்மத்தை ஏதோ கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துப்போம் பாபத்தை தொலைப்போம்னு பகவத் விஷயத்தை சொல்லி சொல்லி அடியேன் தொலைச்சுட்டு இருக்கேன்.
கேட்டு கேட்டு நீங்க தொலைச்சிருக்கு. ஆக ரெண்டு பேருமே கடைசியில கர்மாவை தொலைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்குமே தவிர, இல்ல என்னமோ மேடை போட்டுட்டாருங்கிறதுக்காக வசத்தின்னு அர்த்தம் இல்ல, கீழே உக்காத்தி வச்சிருக்காளேங்கிறதுக்காக தாழ்ச்சிங்கிற அர்த்தமும் கிடையாது. வந்ததெல்லாம் ஒரே பிரயோஜனத்துக்காக, ஒரே பயனுக்காக. ஆனால் ராஜன் இந்த மாதிரி நீ கேட்கவே கேட்காத கேள்விகளே சொன்னார் கிடுகிடுன்னு பதிலே. ராஜா அப்படியே ஆடி ஆச்சரியப்பட்டு போட்டான். முதல்ல விழுந்து சேவிச்சான், நான் பிரம்மாவுக்கு பயந்ததில்லை, சக்கராயுதத்துக்கு பயந்ததில்லை, திரிசூலத்துக்கு பயந்ததில்லை, உம்மை பார்த்து இப்போ நான் பயப்படுறேன். என்ன ஞானம்ங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதுக்கு திரிசூலமும் ஒன்றும் பண்ணாது, எதுவுமே ஒன்றும் பண்ணாது. ஒரு ஞானியின் இடத்துல சேர்ந்து இருக்கிற ஞானத்துக்கு எத்தனை சக்தி. விழுந்து சேவிச்சான், நான் எந்த ஆச்சாரியனை தேடிட்டு போனேனோ அவரே நீராக எதிரே வந்து விட்டீர், அதனால கேட்டுக்க வேண்டிய அர்த்தத்தெல்லாம் உம்மிடத்திலேயே கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று ராஜா விழுந்து சேவித்தான். மேற்கொண்டு இவர் அவனுக்கு உபதேசத்துக்கு தொடங்கியிருக்கிறார். ஆத்ம வித்தை, உடல் எப்படி ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டது, எல்லா ஆத்மாக்களும் சரிநிகர் சமம் என்பது அவ்வளவு அழகாக எடுத்துரைக்கிறார் இந்த இடத்திலே. அகம் துவஞ்ச ததான்யேச்ச பூதை ருஹ்யாம பார்த்திவ குணப்பிரவாக பதிதா பூத வர்க்கோபி யாத்தயம் ஆத்மா சுத்தா அக்ஷரா சாந்தா நிர்குணா பிரகிருத்தேகே பிரஹ பரஹ பிரவிருத்தபச்சயோ நாஸ்ய சைகஸ்ய அகில ஜந்துஷு. ஆத்மாவுடைய சிறப்பை சொல்றார், அகம் துவம் ததாச்ச அந்யே நான் நீ இவர்கள் இந்த வார்த்தைக்கெல்லாம் பொருளே கிடையாது ராஜன்னு விட்டார். நான்கிற வார்த்தைக்கு ஆத்மாதான் அர்த்தம், நீங்கிற வார்த்தைக்கு ஆத்மாதான் அர்த்தம், இவர்கள்ங்கிற வார்த்தைக்கு ஆத்மாதான் அர்த்தம். கடைசியில் இந்த சொல்லத்தனைக்கும் ஒரே பொருள் தான் ஏற்படுறதை தவிர, பின்ன எனக்கு ரகுகுணன்னு பேரு, உனக்கு ஜடபரதர் பேருன்னு நீ நினைப்ப. இந்த உடலுக்கு ரகுகுணன்னு பேர், இந்த உடலுக்கு ஜடபரதன்னு பேர். இந்த உடலை தள்ளி ஆத்மாவை மட்டும் பார்த்துக்கு தெரிஞ்சுக்கோ ராஜன், அதுக்கு தான் நிஷ்கிருஷ்ட வேஷம்னு பேர். ஆத்மாவுக்கு ரெண்டு விதமான வேஷம் உண்டு, உனதுக்கு விசிஷ்ட வேஷம்னு பேரு, உனதுக்கு நிஷ்கிருஷ்ட வேஷம்னு பேர். விசிஷ்ட வேஷம்னா உடலோடு சேர்ந்த ஆத்மா, அப்பதான் எல்லா வேறுபாடுகளும் மனசுல படும். நிஷ்கிருஷ்ட வேஷம்னா உடலை விட்டு பிரிக்கப்பட்ட ஆத்மா, அந்த ஆத்மாவை பார்த்தா தானே சமதரிசனம், ஒன்றாக பார்ப்பதே தோன்றும். கண்ணன் கீதையில் அழகா சாதிக்கிறான், வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசனா. வித்யாவினய சம்பன்னே பிராமணே, நன்ன கற்றுணர்ந்த பிராமணனாக இருந்தாலும் கல்வியே இல்லாத பிராமணனாக இருந்தாலும், கவி ஹஸ்தினி பெரிய யானையை பார்த்தாலும் சின்ன பசுமாட்டை பார்த்தாலும், சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச நாயை பார்த்தாலும் நாய் மாம்சத்தை உண்ணுகிற தாழ்ந்தவனை பார்த்தாலும், இவ ஆறுக்குள்ளும் வேறுபாடு பார்க்கவே பார்க்காதே, ஆத்மா ஒரே போலத்தான் இருக்கும். இந்த உடல் தான் அழிந்தழிந்து மாறுமே தவிர ஆத்மாவுக்கு மாறுதலும் கிடையாது, அழிவும் கிடையாது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். அப்ப ஆத்மா எப்படி இருக்கும், சுத்தா இந்த சுழலிலே அகப்படாது, அக்ஷரா எந்த விதத்திலையும் தேயாது, சாந்தா ஒன்பதாவது ரசமான சாந்தியோடு இருக்கும், நிர்குணா தோஷங்கள் எதுவும் தட்டவே தட்டாது, பிரகிருத்தே பரஹ சிபிகேயம் ததா ஸ்கந்தே ததா பாரஹா சமஸ்தயா. நான் ஒன்று தூக்கினது கிடையாது, அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. சமைக்கிறதுக்காக தொடங்குறியா, சமைக்கணும்னா எது எதை சமைக்கிறது நாம் நினைப்போம், சமைச்சு விட்றோம், அரிசியை உள்ளே போடுறோம், பானைக்குள்ளே தண்ணீர் போடுறோம், சமைச்சா எடுத்துனுடு. அவர் சொன்னார், எத்தனை சம்பந்தம் இருக்குப்பாரு ராஜன் அந்த இடத்துலையே, அரிசி அரிசியோட சம்பந்தப்பட்ட தண்ணீர், தண்ணீர் கொதிக்கணும், தண்ணீர் கொதிக்கணும்னா பாத்திரத்தினுடைய அடி கொதிக்கணும், அதி கொதிக்கணும்னா அதுக்கு வேண்டிய நெருப்பு எரிஞ்சாகணும், நெருப்பு எரிஞ்சணும்னா கட்டை கொதிச்சாகணும், கட்டை கொதிக்கணும்னா காத்து எரிந்தாகணும், காத்து வரணும், கட்டை கீழே பூமியோட சம்பந்தப்படணும். எது சமைத்ததுன்னே சொல்ல முடியாது ராஜன் ஒன்னாலே, என்னமோ சமைச்சதுன்னா தீ சமைச்சு கொடுத்து நீ சொல்லிட்டு போடுவே, அந்த மாதிரி நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ ஒன்னொன்னும் தேவைப்படுறதே, தீ தேவை, அதே போல வீச வேண்டிய காற்று தேவை, மண் பாத்திரம் தேவை, தண்ணீர் தேவை, அரிசி தேவை, ஒன்னொன்னு சூடாகி ஆகணும், இத்தனையும் சேர்ந்தாதான் அரிசி சோறை நம்மால் சமைக்கவே முடியும். அதனால நீ நினைக்கிறா போலே இந்த ஆத்மாவை உடலோட சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. என்ன நீ பார்த்து என்ன என்ன கேள்வி கேட்ட தெரியுமா, பருத்திருக்கிறாயின்னு கேட்டாய், நான் பருத்ததே இல்லை ஏன்றது இப்ப என்ன சந்தேகம் வந்துடுது, நீ பருத்திருக்கிறாயின்னு சொன்னார் இல்லையோ, நீங்கிற சொல்லுக்கு ஆத்மா அர்த்தம்னு நிரூபிச்சுட்டார் அவர். பருத்திருக்கிறாய்ங்கிறது உடல், நீ பருத்திருக்கிறாய்ங்கிற சொற்கள் ரெண்டு சேரவே சேராது. ஏன்னா நீங்கிறது ஆத்மாவுக்கு, பருத்திருக்கிறாய்ங்கிறது உடலுக்கு, ஆத்மா பருக்காது உடலை நீங்கிற சொல்லு சொல்லாது. இதனால தான் சந்தேகம் வந்துடுது இப்ப ஜடபரதருக்கு. ஆஹ், நீ நான் என்கிற சொற்கள் ஆத்மாவை தான் குறிக்கும், பருத்தல் இடைத்தல் நெடிதல் குள்ளம்ங்கிற சொல்லு சரீரத்தை தான் குறிக்கும். ஆக உடலை குறிக்கிறத வச்சுன்னு அத்தை போட்டு நீ குழப்பிக்காத ராஜன், முதல்ல ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிந்து கொள். மேலே சாதிக்கிறார், ஸ்ரூயதாம் சோகமித்தேதத்து வக்தும் பூபன சக்கியத்தே உபபோக நிமித்தஞ்ச சர்வத்ராகமன கிரியா. ராஜா கேட்டான், தர்மா தர்மௌன சந்தேக சர்வ காரியேஷு காரணம் உபபோக நிமித்தஞ்ச தேகா தேகாந்தராகமஹ.
எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எது ஸ்ரேயஸ், உடம்புக்கும் சரி ஆத்மாவுக்கும் சரி ஸ்ரேயஸ் சிறப்பை கொடுக்கக்கூடியது எதுன்னு ராஜா கேட்டான். பிராமணர் சொல்ல ஆரம்பிக்கிறார், சப்தோகமிதி தோஷாய நாத்தியன்மேஷ ததைவத் அநாத்ம ஆத்ம விஜானம் சப்தோவா பிராந்தி லக்ஷணா. நான்கிற சொல் ஆத்மாவை தான் குறிக்கும். அந்த ஆத்மாவுக்கு எது சிறப்புன்னா நீ நினைக்கிற எதுவுமே ஆத்மாவுக்கு சிறப்பானதே இல்லை. ஏன்னு கேட்டான் ராஜா. நீ பாரு ஒன்னொன்னா, ஆத்மாவுக்கு சிறப்பு பணம்னு சொன்னியானா, ஆத்மாவா பணத்தால ஆத்மாவுக்கு எந்த லாபமும் இல்லை. தாய் தந்தையர்னு சொன்னியானா, இந்த ஜென்மத்தில் இவன் தாய் தந்தை அடுத்த ஜென்மத்தில் ஆர்வங்கிறதே தெரியாது. இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து இது எதுவுமே ஆத்மாவுக்கு நல்லது பண்ண போறதில்லை, ஞானம் ஒன்று தான் நல்லத்தை கொடுக்கும் என்று நிரூபிக்கிறார். துவம் ராஜா சர்வலோகசிய பிதுகு புத்திரோ ரிப்போ ரிப்புகு. நீ எப்படி இருக்காய், நான் ராஜான்னு நீ சொன்னியாப்பா, அதுல எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு சொல்றேன் பாரு. வேடிக்கையா சொல்றார், நீ ராஜா அப்படின்னு என்னன்னைக்கு உன்னால சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன் பாரு, உன்னுடைய மனைவிக்கு நீ கணவன், உன்னுடைய தகப்பனாருக்கு நீ பிள்ளை, உன்னுடைய தம்பிக்கு நீ அண்ணன், உன்னுடைய அண்ணனுக்கு நீ தம்பி, உன்னுடைய எதிரி நாட்டுக்கு நீ எதிரி, உன்னுடைய நண்பன் நாட்டுக்கு நீ நண்பன். இத்தனை பேர் உனக்கு இருக்கிறச்சே வெறுமைக்கான் நான் ராஜான்னு சொன்னியே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா சொன்னியா ராஜன். இப்ப இப்ப நாமே ஆறுன்னு சந்தேகம் வந்துடும். என்னை ஒத்தொத்தர் இப்ப சுத்தி சுத்தி கேட்டாரா, என்னை பத்தி தாயின்னு விட்டார், என்னையே தகப்பன் விட்டார், என்னையே பிள்ளைன்னு விட்டார், என்னையே எதிரின்னு விட்டார், என்னையே நண்பன் விட்டார். நான் நண்பனாக இருக்கேன், எதிரியாக இருக்கேன். என் நண்பனுக்கு நான் நண்பன், என் எதிரிக்கு நான் எதிரி, என் பிள்ளைக்கு நான் தகப்பன், என் தகப்பனுக்கு நான் பிள்ளை. ஆக நான் பிள்ளை, நான் தகப்பன். கொஞ்சம் நிதானமா யோசிங்க, நான் தகப்பன், நான் பிள்ளை, நான் அண்ணன், நான் தம்பி, நான் கணவன், நான் மனைவி. இதுல ரெண்டாவது வார்த்தை அத்தனை மாறிண்டே போச்சா? இந்த முதல் வார்த்தை எதுவும் மாறாமலே போச்சா? இந்த முதல் வார்த்தை அத்தனை ஆத்மாவை சொல்லும், இந்த ரெண்டாவது வார்த்தை அத்தனை உடலை சொல்லும். அதனாலதான் அது மட்டும்தான் மாறிட்டு இருக்குமே தவிர, இந்த முதல் வார்த்தையால நான் 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 அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட ஆத்மா மட்டும் மாறவே மாறாது. ஆக எத்தனை உறவு முறையை நாம மாற்றிக்கொண்டே போனாலும் நான் உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் மாறாது. அதுக்கு ஒரே ஒரு ஜாதி உண்டு. அதுக்கு என்ன ஜாதி தெரியுமா? இறையடியார்கள். ஒரே ஒரு ஜாதி தான். இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைங்கிறத தவிர வேற ஒன்று ஜாதி எதுவும் இதன் பேர்ல தட்டவே தட்டாது. அதைத்தான் அழகா ஜடபரதர் சாதிக்கிறார். துவம் ராஜா சர்வலோகசிய பிது புத்திரோ ரிப்போ ரிப்புகு பத்னியாக பதிஹி பிதா சூனோஹோ கிம் தாம் பூப வதாமியகம் துவம் கிமேத சிரஹ கிம் நுக்ரீவா தவ ததோதரம் கிமு பாதாதிக்கம் தொம் வை தவை தத் கிம் மகீபதே ஏவம் வியவஸ்திதே தத்வே மயாஹமிதி பாஷிதம் பிருதக்கரண நிஷ்பாத்தியம் சக்கியதே நிருபதே கதம். மேற்கொண்டு எது ஸ்ரேயஸ்னு கேட்க, புத்திரன் புள்ள சில பேர் ஸ்ரேயஸ், புத்திர பேர் இருந்தா தான் சிறப்புன்னு சொல்லுவார்கள். ஆனா இந்த புத்திரம் படுப்புற பாடு ராஜா உனக்கு தெரியவே தெரியாது. பொண்ணு பிறந்தா தேவையில்லைன்னு பல பேர், சீமந்த புத்திரி நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையோ, முதல்ல பொண்ணு பிறந்ததுன்னா சீமந்த புத்திரி பெருமை உண்டு சொல்லிப்போம். பிள்ளை பிறந்து விடுத்தனா சொத்தை ஆள்றதுக்கு வந்துட்டான்னா என்ன அவனை பார்த்து நாம சொல்லிப்போம். இந்த புத்திரன் புத்திரன் ஏன் பேர் வருது தெரியுமா? பிள்ளைன்னு தமிழ்ல சொல்றோம், புத்திரன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். புன்னாம்னோ நரகாத்து திராயத்தேத்தி புத்திரா. இந்த புள்ள பிறக்கலைன்னா புது புத்துன்னு ஒரு நரகம் கிடைக்குமா? நல்லவேளை நேத்துக்கு பட்டியல் அதை நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். புத்துன்னு ஒரு நரக்கம், நிறைய நரக்கத்தை பத்தி பார்த்தோம் இல்லையோ. அதுல புள்ள பிறக்கலைன்னா புத்துன்னு ஒரு நரகம் கிடைக்கும்னு. இவன் பிறந்த அந்த நரக்கத்திலேருந்து அதுல போய் விழாம என்னை காப்பாத்தி கொடுக்கறானோ இல்லையோ, அதனால புத்திர புத்துங்கிற நரக்கத்திலிருந்து என்னை காப்பாற்றுபவன் புத்திரன். அதனாலதான் இவனுக்கு இப்படி பேரு. உடனே சில பேருக்கு சந்தேகம் வந்துடும், அப்ப பொண்ணு மட்டும் பெத்தவாளா இருந்தா அந்த நரக்கம் கிடைக்குமா? இல்லை பொண்ணு புள்ள ரெண்டுமே இல்லை, புத்திர பேரே இல்லை, அந்த நரக்கம் கிடைக்குமா? இதெல்லாம் கேண்டிருப்பா. இதெல்லாம் சாமானியர்களுக்காக சொல்லப்பட்ட சாஸ்திரம், சரணாகதர்களுக்காக அன்று. இத்தனையும் துறந்து உன் திருவடியே சரணம்னு எவன் வருகிறானோ அவனுக்கு எந்த நரக்கமும் தீண்ட போறதில்லை, எந்த பிராயசித்தமும் தேவையும் கிடையாது. அதான் மொத்தத்துக்கு சேர்த்து எல்லாத்துக்குமே அவன் திருவடியே பிராயசித்தமா பிடிச்சு விடுறானு. அதனால அதை தவிர இன்னொன்னு பற்ற வேண்டிய தேவையில்லை. அந்த நரக்கத்திலே இருந்து காப்பாற்றினா இவன் புத்திரன். சரி, இவன் காப்பாத்திட்டேனாங்கிறதுக்காக இவனை பிடிச்சி மெதுவா வளர்க்க ஆரம்பிச்சேன். மார்பிளையும் தோல்லையும் போட்டு சோறு ஊட்டி தாலாட்டி பால் ஊட்டி 1000 காசு பணம் காசு எல்லாம் செலவழிச்சு இந்த கல்லூரியில கிடைக்குமா அந்த கல்லூரியில் கிடைக்குமா, காசு கொடுத்த இடம் கிடைக்குமா காசு கொடுக்காத இடம் கிடைக்குமா, இத்தனை பாடும் பட்டு கடைசியில் 50,000 ரூபாய் 80,000 ரூபாய் கொண்டு போய் அவனை சேர்த்துட்டேன். சேமிச்சு வச்சிருந்து எல்லாம் முடிஞ்சு போடுது. பிள்ளைக்கு 19 வயசு படிக்க ஆரம்பிச்சான், 23 வயசு படிச்சு முடிச்சுட்டான். இவ்வளவு ஒசரம், என்னை விட காலடி ஒசரம், என்னை விட பெரியவனா முன்னாடி வந்து நின்னான். வந்து அவன் கேட்டான் என்னை பார்த்து, நீ படிக்க வைக்க ஆரம்பிக்கச்சே அந்த படிப்புக்கு மவுசு இருந்தது, ஆனால் இப்போ ரொம்ப குறைஞ்சி படுத்து அந்த படிப்பு உலகத்திலே. நீர் அன்னைக்கே ஒழுங்காக யோசிச்சு இன்னைக்கு எந்த படிப்பு வசத்தியாக இருந்திருக்குமோ அதை படிக்க வச்சிருக்கணும். நீர் எனக்கு தகப்பனாரா, ஏன் இந்த மாதிரி வைக்காமந்துட்டீர் இவன் கேட்டான்.
இந்த தாப்புனாருக்கு அப்போ என்ன தோணும் தெரியுமா, இதை விட புது நரக்கமே தேவலேன்னு தோணி போடும். இந்த பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் இதை முன்னுக்கொண்டு வச்சு இதை பெறாமல் அந்த நரக்கத்துக்கே போய் சேர்ந்துருக்கலாம். இது இப்பெல்லாம் இதை வந்து கேள்வி கேட்கறது. இப்படிதான் புத்திரர்களோட தாப்பனார்கள் படுவது. அதனால ரகுகுணா புத்திரந்தான் ஸ்ரேயஸ்ன்னு நினைச்சுக்கவே நினைச்சுக்காதே. வருவன் பெறுவாய், பெற்றவனையும் வளர்ப்பாய், அவ்வளவுதான் அவனோட சம்பந்தம் வச்சுக்கணுமே தவிர அவனே உலகம்னு வாழ்ந்தாத்தான் ஆயிரம் சண்டை சச்சரவுகளே வளர்கிறது. நீ குடும்பங்களுக்குள்ள எதுக்காக சண்டை வருது சச்சரவு வருது? பல இடத்துல முன்னாடிலாம் பார்த்தோம்னா கூட்டு குடும்பம்னு சொல்லுவா, சிற்றப்பன் பெரியப்பன் அந்த அப்பன் இந்த அப்பன் அத்தனை பேரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருப்பான். அத்தனை கிட்ட வேடிக்கையா சொன்னார், சுவாமி இன்னைக்கும் கூட்டு குடும்பம் உம்பு எங்கே உண்டுன்னா கணவனும் மனைவியும் கூடி வாழ்ந்தால் கூட்டு குடும்பம், அவ்வளவுதான் கூட்டு குடும்பம்னு அவர் சொன்னார். இன்னைக்கு எங்க போறது பெரியப்பனுக்கு சிற்றப்பனுக்கு இப்ப நான் தேடிண்டு, இவர்கள் யாரும் கூடியிருப்பதில்லை. இந்த கூடியிருக்காத்து காரணம் என்ன தெரியுமா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அறவே அற்று போயிடுது. அது இல்லவே இல்லை. மனிதனிடத்தில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஏன் இல்லாத போச்சு? இது ஒன்னொன்னுத்துக்கு நான் நான் எம்பிள்ளை எம்பெண்ணு இது வளரணும் இது வளரணும் இது இதுன்னு குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிக்க பார்க்க ஆரம்பிக்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை விட்டு போடும். அது போயிடுத்துன்னா ஆரோட கூடி வாழறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா, நம் பிள்ளை கடமை ஆற்ற வேண்டும்ங்கிறது முக்கியம். அதுக்கு மேல வைக்க வேண்டிய அன்பு அவனிடத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவனே உலகம் இவளே உலகம்னு வாழ்வதற்கு ஆரம்பித்தால் அந்த பற்றுதல் கண்டிப்பான சண்டையில் தான் போய் விடவே விடும். அதனாலதான் பெரியோர்கள்லாம் வைராக்கியம் வைராக்கியம் எதுக்காக பேசிட்டு இருக்காள்னா, இப்ப அந்த வைராக்கியம் குறைய குறைய எத்த சண்டை சச்சரவு, அன்னைக்கு எல்லாராலும் கூடி வாழ முடிந்தது. இன்னைக்கு வாழ முடியாததுக்கு என்ன காரணம்? இன்னொன்னு, பல இடத்திலே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அந்த பெண்ணுக்கு போன இடத்துல ஒத்து போகவே போகாது. இது போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஆரம்பத்திலே நல்ல வேலை பிள்ளைய பெற்றவர் ஜாகிரதையா தனியா கொடுத்தன வச்சா அவர் தப்பித்தார், அவ்வளவுதான் அவருக்கு உண்டானது. அதை விட்டுட்டு இது கூட்டு குடும்பம் இருக்குன்னு அவரைங்க நினைக்க ஆரம்பிச்சா சிரமம் எங்க வரும் தெரியுமா? அதீதமான பிரீத்தி அதீதமான காதலை கொட்டி கொட்டி இந்த பெண்ணை தாயார் வளர்த்துடுறாளா, இது அங்க போனப்புறம் இன்னொருத்தர் இடத்துல இது சரி ஒத்து போகவே போகாது. அதே பெத்த காலத்திலேருந்து எவ்வளவு அன்பை காட்டணுமோ அது வரைக்கும் காட்டி வளர்த்திருந்தால் அன்பு காட்ட வேண்டாம் நான் சொல்ல வரல, இப்போ ஆறு யாரையும் அடிக்கணும்னு சொல்ல வரல. இருந்தாலும் அன்புங்கிறது எனக்கு ஏற்பட வேண்டியது படைத்தவன் ஒருத்த நடத்துல தான், அபாரமான காதல்ங்கிறது அவன் ஒத்த நடத்துல தான் நான் காட்ட முடியுமே தவிர, ஏன்னா இந்த பெண் உறவு இந்த ஜென்மத்துக்கு வரும் அடுத்த ஜென்மத்துக்கு இருக்காது. இந்த பெண்ணே போன ஜென்மத்தில் எனக்கு பகைவனாக கூட இருந்திருக்கலாம், தெரியவும் தெரியாது. இந்த ஒன்றும் தெரியாத பிள்ளை நடத்திலையும் பெண்ணு நடத்திலையும் இத்தனை காதலையும் அன்பையும் காட்டும், கண்டிப்பாக தெரியும். இத்தனை ஜென்மாவிலையும் என்னை கைப்பிடித்து தூக்கிடுவன் தருமால் ஒத்தனுட்டு அவங்ககிட்ட எந்த அன்பையும் காட்டுறதுக்கு ஆறும் தயாரா இல்லை. இப்போ இதுதான் அழகே இந்த வாழ்க்கையினுடைய ரசமான தத்துவம். அதனால இவர் என்ன தெரிவிக்கிறார், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இவர்கள்லாம் பிரிய போகிறார்கள், ஆனா பிரியாத உறவு ரகுகுணா ஒருத்தனாகத்தான் இருக்க முடியும். நீ காட்ட வேண்டிய அன்பு பக்தி அத்தனை அவனிடத்துலவே கஷ்டம் கொடுத்துடவே மாட்டான். அதை விட்டுட்டு உலகத்து உறவினர்களிடத்தினை வைக்க தொடங்கினாயானால் பிருகதாரண்யக உபனிஷத்துல யாஜ்ஞவல்கியர் உபதேசிக்கிறார் தன்னுடைய பத்னிமார்களுக்கு, ரெண்டு பேர் பத்னி. அன்னைக்கெல்லாம் சன்னியாசாசிரமத்துக்கு போகணும்னா வெறுமைக்கான விட்டுட்டு ஓடி போயிட முடியாது. சன்னியாசம்னாலே வைராக்கியத்தால் வரணும், கார்த்தால போட்ட சண்டைனால சாயங்காலம் சன்னியாசம் வரவே கூடாது. அந்த மாதிரி போட்டிருந்தனா மறுநாள் கார்த்தால மறுபடியும் வெள்ளை வேட்டி கட்டுலாமான்னு தோணும். அதனால அது போடாத வரைக்கும் ஏதோ வைராக்கியம்ங்கிறது நீண்ட நெடிய நாளில் நமக்கு பிறக்கணுமே தவிர ஒரு நாள் சண்டை போட்டேங்கிறதுக்காக வைராக்கியம் வந்ததுன்னா, இவர் கிளம்பின்றிருந்தார் யாஜ்ஞவல்கர், ரெண்டு பேர் மனைவிகள், சொத்தை பிரித்து கொடுத்தார் அவ வாழறதுக்காக. ஒருத்தி பேசாமல் இருந்து விட்டா, இன்னொத்தி மெதுவாக கேட்டா, நீ கொடுத்திர சொத்து அதை வச்சு நான் மோட்சத்துக்கு போக முடியுமான்னா, இவர் பார்த்தார் அதெல்லாம் போக முடியாது, இந்த ஊரில் நீ சௌக்கியமாக வாழலாம் அவ்வளவுதான் முடியுமே தவிர போக முடியாது, அப்போ உம்மை நான் சன்னியாசியாக விட மாட்டேன், அங்கே போகிறதுக்கு எனக்கு சொத்தை காட்டி விட்டு அப்புறம் நீர் சன்னியாசத்துக்கு போகும் அவர் சொன்னான். அப்போ அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார், நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி, நீ நினைச்சிருந்தே இத்தனை நாள் ரெண்டு பேரும் கூடி வாழ்ந்தமே, கணவனுடைய அன்புக்காக மனைவி இருக்கிறதில்லை, மனைவியினுடைய அன்புக்காக கணவன் இருக்கிறதில்லை, ரெண்டு பேரும் இருப்பது சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக, ஒன்னாருன்னு எனக்கு முன்னாடி தெரியாது என்னாருன்னு உனக்கு முன்னாடி தெரியாது, ரெண்டு பேரும் கூடினோம் இறைவனுடைய அருளாலே, ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து பாடப்பட வேண்டியது அவன் ஆணைக்காகவே தவிர உனக்காக நான் இல்லை எனக்காக நீ இல்லை, நான் உனக்கு வழிகாட்ட நீ யார் எனக்கு வழிகாட்ட, எல்லோருக்கும் வழிகாட்டியான அவனுடைய திருவடிகளை காட்டி கொடுக்கிறேன் என்ன உபதேசம் பண்ணிட்டு அவளுக்கும் மோட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இது இத்தனை அன்பும் பாசமும் கட்டுப்பாடுகளும் எதனால ஏற்படும், இந்த உடலோடு சேர்ந்த ஆத்மாவை பார்க்க பார்க்கத்தான் இந்த தடங்கள் அத்தனையும். இந்த உடலை பிரித்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் அத்தியாத்ம தர்மம். மேற்கொண்டு சண்டையும் வராது, சச்சரம் வராது, பூஜனம் வராது. இப்போ நாம் பார்க்குறோம், இவனை ஹிந்துன்னு பார்க்குறோம், இவனை இன்னொன்றுன்னு பார்க்குறோம், இவனை இன்னொன்றுன்னு பார்க்குறோம், இந்த இன்னொன்று அன்னொன்று இது இத்தனை இந்த உடலோட சேர்ந்ததே தவிர
பிறப்பினால ஆத்மா இறைவனுக்கு அடிமை. இது ஒன்னே ஒன்று தான் இவனுக்கு குறுக்கூடிய ஜாதி, ரெண்டாவது ஜாதியே கிடையவே கிடையாது. அதை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. பரமாத்மன அநாசி பரமாத்மச்ச பிராக்ஞேரபியுபகம்யதே தத்து நாசீன சந்தேக நாசி திரவியோபாதிதம் முக்தி சாதன பூதத்வாத்து பரமார்த்தா ந சாதனம். எதை எடுத்து கழிக்கணுமோ, ஆக உறவுக்காரன் இல்லை, பிள்ளைகள் ஆகாது, ராஜ்யம் ஆகாது, நீ செய்கிற கர்மாக்கள் ஆகாது, எதுவுமே சிரேயஸ் ஆகாது. ஞானம் ஒன்று தான் உனக்கு சிரேயஸை கொடுக்கக்கூடியது. ஞானத்தை சம்பாதிக்க புறப்படுவாய். பரமாத்மனாத்மனையோர் யோகா பரமார்த்த இதீஷ்யதே மித்தை தது யத்ரவ்யம் ஹி நைதி தத் திரவியதாம் யதா. இவனும் அவனும் ஒன்றாவது முடியாது. பரமாத்மா என்னென்னைக்கும் சுவாமி, அவன் தான் முதலாளி, ஜீவாத்மா தாசன். அவனுக்கு தொண்டு புரிவது ஒண்ணுதான் இவனுக்கு என்று சொல்லி முடிக்கிறார். வேணுரந்திர விபேதேனம் பேதா ஷட்ஜாதி சம்யதா அபேத வியாபினோ வாயோகோ யதாஸ்ய பரமாத்மனா. அதுக்கு மேல அது ரொம்ப அழகான உதாரணம். கேட்டாலே அவளை தூண்டும். சொன்னார் இந்த புல்லாங்குழல் வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம வேணுகானம்னு கண்ணனை பத்தி வாசிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். புல்லாங்குழல், இந்த புல்லாங்குழல்ல வரிசையா ஓட்டை எல்லாம் இருக்கும். அந்த கடைசி ஓட்டை வழியா காது உள்ள வரும். இந்த புல்லாங்குழல் முனையிலேருந்து காது உள்ள வரும். நான் எந்தெந்த ஓட்டையை மூடி நுடுறேனோ, விடுபட்டுருக்கிற ஒரு ஓட்டை இருக்கோ இல்லையோ, அது வழியாக காது வெளியேறும். அது வெளியேறச்ச காற்று வெளியேறச்சே அந்தந்த ஓட்டைக்கு ஒரு ஸ்வரஸ்தானம் உண்டு. இது ஷட்ஜம், இது ரிஷபம், இது காந்தாரம், இது நிஷாதம் என்ன ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ஒரு ஸ்வரஸ்தானம். இந்த காற்று எந்த ஓட்டை வழியாக வெளியில் வர்றதோ, ச ரி க ம ப த நீ, அதது வரும். உடனே ஒருத்தன் கேட்டான், இல்லை சுவாமி, சா வரணும்னா வேற காத்து உள்ள போகணும், ரீ வரணும்னா வேற காத்து உள்ள போகணும், கா வரணும்னா வேற காத்து உள்ள போகணும்னா, இது எங்கேயான போகுமா? ஒரே காத்து தான் உள்ள போகும். ஆனா எந்த ஓட்ட வழியாக வெளியில வருகிறதோ அதுக்கு தகுந்தா போலே ஸ்வரஸ்தானம். அதே போல உள்ள இருக்கிற ஆத்மா ஒரே மாதிரி காத்த போலே, எந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை பார்க்கறதே தவிர ஆத்மாவுக்கே வெவ்வேறேன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஆத்மாக்கள் பலர் உண்டு, அதாறு மறுக்கலை. ஆனா ஆத்மா அத்தனை பேருக்கும் ஜாதி ஒன்றே ஒண்ணுதான். கவாமனேக வர்ணானாம் க்ஷீரசத்து ஏக வர்ணத்தா. எத்தனையோ பசுமாடு இருக்கலாம், ஒன்று பச்சை போட்டு போட்டிருக்கோம், ஒன்று கருப்பு போட்டு போட்டிருக்கோம், ஒன்று நீலக்கோடு போட்டிருக்கோம், என்ன வேணா இருக்கட்டும், அதுக்குன்னு பாலை கறந்துட்டு சாமி அது உடம்புல இருந்த பச்சை புள்ளி இதுலையும் இருக்கு பாருங்க, அது உடம்புல இருந்த நீலக்கோடு பாலையும் இருக்கு பாருங்கன்னு ஆரான சொல்ல முடியுமா? எந்த பசுமாட்டின் பாலை கறந்தாலும் அது வெளுப்பா தான் இருக்குமே தவிர அது வர்ணம் மாறுறதே கிடையாதே. அதே போலத்தான் ஜீவாத்மாவும் எந்த உடலுக்குள்ள புகுகிறானோ, பிராமணன் க்ஷத்திரியன் வைசியன் சூத்ரன், ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு அடியவன்கிற ஒன்னே ஒண்ணுதான் உண்மை என்று ஜீவாத்மாவனுடைய தத்துவத்தை அழகா உபதேசித்தார். அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஏன்னா ஆத்மாவே அவனுக்கு அடிமை அடிமைன்னு சொல்றோம் இல்லையா. இந்த அடிமைத்தலையை போக்குறதுக்காக நாங்கள்லாம் 47 வரைக்கும் எவ்வளவு கட்டப்பட்டிருப்போம். நீர் இன்னைக்கு வந்து உட்காந்து அடிமை அடிமைன்னு சொல்லுங்க, நாங்கள்லாம் இந்நாட்டு மன்னர்கள். இப்போ யார் கேட்டாலும் அதுதான் உடனே சொல்லிடுவோம், எல்லாம் நான் நான் இந்நாட்டு மன்னன், ஒத்தொத்தனும் மன்னன்னுவோம். இந்த சம்பிரதாயத்தில் மட்டும் இதை ஒத்துக்கவே மாட்டான். உன்னை அடிமையின் அடிமையினே தான் சொல்லிட்டு இருப்பாளே தவிர மன்னன் ஒத்துக்கவே மாட்டார்கள். பரமாத்மாவிடத்திலே தான் சுவாமித்வம், நீ தாசன்தான், நீ அவனுக்கு அடிமைதான் சொல்லிட்டே இருப்பார்கள். சொத்தம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். பிரம்மங்கிறது சுவாமி, நான் சொத்து. இந்த வழக்கத்தை மட்டும் மாத்திரவே முடியாது. இந்த பிள்ளலோகாச்சாரியர் அழகா நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்குலாம் இப்போ என்ன சந்தேகமா இருக்கு, அடிமைத்தலை கூடுமா? இதுதானே புரியலே. நான் திரும்ப கேட்குறேன், 1947 சுதந்திரம் வாங்கினோம் இல்லையோ, இப்போ ஒரு மாதம் கழிச்சு வந்ததுன்னா அதுக்கு விடுமுறை தினம் வேற கொண்டாடுறதுக்காக ஆரம்பிச்சிருவோம். 47 நாம் சுதந்திரம் வாங்கிட்டோம் வாஸ்தவம். அப்போ நீ தான் இன்னைக்கு ராஜாவா? என்ன சட்ட திட்டங்களை வேணா நீயே இச்சலாமா? நீ சொல்றபடியெல்லாம் பிரஜைகள் கேட்டுவிட ஆரம்பிப்பாளா? வரிசையாக கேட்டார் பிள்ளோகாச்சார். அதெல்லாம் முடியாது சுவாமி, நான் எங்கள் சட்டத்தையும் ஏற்ற திட்டத்தையும் ஏற்ற அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் ஆண்டு இருக்கார், பிரதான மந்திரி இருக்கார், முக்கியமந்திரி இருக்கார், அவர் அதெல்லாம் பார்த்துப்பார், நாங்கள் அவர் கீழே இருக்கோம். அவர் திரும்ப கேட்டார், அப்ப என்னமோ சுதந்திரம் சுதந்திரம்னு 47 சொன்னீளே, இன்னைக்கு யாரோ ஆண்டுன்ற ஆப்பில் இருக்கேன்னார். கண்டிப்பாக ஆண்டுன் இருக்கா? அப்போ அன்னைக்கு சுதந்திரம் இல்லை, இன்னைக்கு சுதந்திரம் இல்லை, அவ்வளவு தானான்னார். இல்லை இல்லையா, அதில் வேறுபாடு இருக்கு. அன்னைக்கு என் தலையில திணிக்கப்பட்டான்னு ஒரு ராஜா, இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த ராஜா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையோ. அன்னைக்கு 47 முன்னாடி என் தலையில ஆர்வத்தான் தான் ராஜான்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தான், அதனால எனக்கு பிடிக்காது, அது அடிமைத்தனம் சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதே, நான் தான் இதை போட்டு போட்டு தேர்தலில் வாக்கு சீட்டை போட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன். நானா தேர்ந்தெடுத்து கொண்ட அடிமைத்தலை தேவலை நாம சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ
அவனா போட்ட அடிமைத்தலை கூடாது, நாம தேர்ந்தெடுத்து கொண்ட அடிமைத்தலை கூடும்னு சொன்னமா உடலோகாச்சார புடிச்சுனுட்டார். அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பெருமானுக்கு அடிமைன்னு நீயே தேர்ந்தெடுத்துனுடேன், அதை மட்டும் ஏன் மாட்டேங்கிற, இந்த அடிமைத்தலைய நான் தானே தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். அதே போல இறைவனுக்கு நான் அடிமைன்னு தேர்ந்தெடுத்துனா கஷக்கர தானே. இந்த ஊர்ல இருக்கிற பிரதான மந்திரிக்கும் முக்கிய மந்திரிக்கும் அடங்கி போய் அடிமைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எல்லாருக்கும் ராஜாவா இருக்கிறவனுக்கு அடிமைன்னு சொல்றதுல நமக்கு என்ன தடங்கள் வந்துட்டு போறது? இப்போ இன்னும் கேட்டா, இவர்கள் அத்தனை பேரை விட அழகன், இவர்கள் அத்தனை பேரை விட குணசாலி, இவர்கள் அத்தனை பேரை விட எனக்கு உறவு முறையாளம், இவர்கள் என்ன படைத்தது கிடையாது, என்னையும் சேர்த்து வைத்து படைத்தவன், இத்தனை உறவு அவனோட எனக்கு இருக்கிறச்சே, நான் அவனுக்கு அடிமைன்னு சொல்லிக்கிறது விட்டுட்டு நான் என்னத்துக்காக இன்னொத்தன இடத்துல அடிமைன்னு சொல்ல போறேன்? அதுக்கு காளிதாசனுடைய சரித்திரம் சொல்றார் புலலோகாச்சாரியர். காளிதாசகா கும்பதாசகான்னு சொல்லுவார்கள். அவன் இருந்த காலத்தில் அவனை ஒத்த கவிஞன் புலவன் இன்னொத்தன் கிடையவே கிடையாது. ராஜா தர்பார் ஆரம்பிக்கணும்னா காளிதாசன் வந்தத்தான் ஆரம்பிப்பான். அவன் ஒரு வேஷ்யா ஸ்திரீக்கு அடிமைப்பட்டு போயிட்டான் காளிதாசன். காளிதாசன் இருந்த நாள் என்ன சொல்லுவானு தெரியுமா? இந்த விரல் மோதிரம் போட்டிருக்கேன்னு இல்லையோ, இந்த மோதிர விலகு தமிழில் மோதிர விரல்னு சொல்லுவோம். இதுக்கு அனாமிகான்னு சம்ஸ்கிருதத்தில் பேர், ஆனா இதுக்கு தர்ஜனி. இந்த தர்ஜனின்னா பார்த்து பார்த்து பயப்படுத்துறமோ இல்லையோ, இதுக்கு தர்ஜனின்னு பேர். இதுக்கு அங்குஷ்டான்னு பேர், அங்குஷ்டம்னா கட்டை விரல், இதுக்கு தர்ஜனின்னு பேர். அதே இதுக்கு அங்குலி, இந்த சின்னதான அங்குலின்னு சொன்னால் விரலில் போட்டுக்கிற மோதிரம்னு சொல்கிறோம் இல்லையோ. ஆக இந்த இடத்துல இதுக்கு நடு இந்த மோதிர விரலுக்கு அழகான விரல், இதுக்கு அனாமிகான்னு பேர். இது ஏன் அனாமிகான்னு, அனாமிகனா பேர் இல்லாததுன்னு அர்த்தம். பேர் இல்லாததுன்னு கூட ஒரு விரலுக்கு பேர் வைப்பாளன்னு வச்சுட்டா. ஏன்னா காளிதாசன் இருந்த நாள்லே யார் சிறந்த கவிஞர்கள் எண்ணு அப்படின்னு சொல்லுவாளாம் காளிதாசகா. ஒன்று எண்ணுவா, அவனுக்கு நிகராக இன்னொரு கவிஞன் ஆப்படவே மாட்டான். அதனால இந்த ரெண்டாவது விரலுக்கு ஆள் இல்லாமல் அனாமிகானே பேர் வந்துவிட்டான். ஏன்னா இந்த ரெண்டாவது விரலுக்கு பேரே வைக்கிறதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ, இன்னொருத்தன் இருந்தா எண்ணலாம் காளிதாசகா பாணன் பட்டத்ரி ஒன்றுனா எண்ணத்துக்கு ஆரம்பிக்கலாம். அவன் இருந்த நாளில் ஆறுமே இல்லை, இதுக்கு அனாமிகானே பேர் பட்டான். அப்பேற்பட்ட கவிஞன் அந்த கவிஞன் ஒரு வேஷ பெண், அவரிடத்துல ரொம்ப தோத்து போய் கார்த்தால 9 மணிக்கு தர்பார்னா போகவே மாட்டான். அந்த பக்கம் கார்த்தால இவ வீட்டுக்கு போய் துணி துவச்சு கொடுத்து, இவளுக்கு குளிப்பாட்டி விட்டு, இவளுக்கு எத்தனை குடம் ஜலம் கொண்டு கொடுக்கணுமோ அத்தனை குடம் ஜலத்தையும் கொண்டு கொடுத்து அலங்காரம் பண்ணி சீவி சிங்காரித்து இவளை உட்காந்து 4 தரம் விழுந்து சேவிச்சுட்டு அப்புறம் தான் ராஜ தர்பாருக்கே வருவான். அது வரைக்கும் ராஜாக்கள் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கணும். அவனை பிடிச்சு இந்த மாதிரி பண்றையே நியாயமா பண்றதா அவனுக்கு, ராஜா காத்துட்டு இருக்கார், ஒரு பெண்ணுக்கு போய் அடிமைப்பட்டு இந்த மாதிரி நடக்கிறேன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அடிமையா இருக்கேன், உமக்கு என்ன வந்தது இதுலேன்னு நம்மளை பார்த்து பதில் காட்டுடுவோம். அப்போ பிடித்த விஷயத்துல அடிமைத்தனம் காட்டினா ஒத்தரும் தப்பா நினைச்சுக்கிறதே இல்லை. புலவகாச்சார் கேட்டார், என் கண்ணன் கசக்கிறானா, நரசிம்மன் கசக்கிறானா, வராகன் கசக்கிறானா, இந்த பெண்ணனுடைய அழகு எத்தனை ஆண்டுகள் இருந்துட போறது? 10, 15, 20, 25. நம்மளாம் அப்பப்போ படம் எடுத்து வச்சுப்போம், அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு எடுத்துன்னு போறாளோ இல்லையோ, இது எதுக்கு தெரியுமா, அதெல்லாம் எடுத்துட்டு போறா, நமக்கே தெரியும் நாளைக்கு இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு, அதுக்காகத்தான் எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாட்டி மாட்டி பேசுவா வீட்டில் எல்லாரும், இது என்னத்துக்கு படம் மாட்டி வச்சிருக்காருன்னா, 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இருந்த கொஞ்ச நஞ்ச அழகும் இருக்க போகிறது இல்லையே நமக்கே தெரியும். ஏன்னா எவ்வளவுதான் குரூப்பியாக இருந்தால் கூட இளமையில் கொஞ்சம் அழகு இருக்கிறாப்பில் இருக்கும், இருக்காது, இருந்தாலும் இருக்கிறாப்பிலையான்னு தோன்றது இல்லையோ, அதை இப்போ படம் எடுத்து வச்சுனுட்டோம்னா நாளைக்கு மாட்டிண்டு இந்த மாதிரிலாம் இருந்தோம்னு ஆக நமக்கே தெரியாது. படம் எடுக்க மாட்டோம் எப்போ தெரியுமா, நான் இன்னைக்கு இருக்காப்பிலேயே 10 வருஷம் கழிச்சு இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்தால் ஒருத்தரும் படம் எடுத்து வச்சுக்கவே மாட்டோம். அந்த நம்பிக்கை இல்லாததுனால படமே எடுத்து வச்சுக்கிறோம். இந்த நம்பிக்கையே இல்லைன்னா இவளை நம்பி என்னத்துக்காக நான் வாழ்க்கையை முடியணும்? எம்பெருமான படமே எடுத்து வச்சுக்க வேண்டாம். என் திருக்குடந்தையால் 6வது நாள் சேவிக்க போனா எங்க பாட்டனார் எப்படி சேவிச்சாரோ இன்னைக்கு அப்படியே தான் சேவை சாதிக்கிறான். திருமோகூர்ல காலமேகனை சேவிக்க போனா எங்க முப்பாட்டனார் எப்படி சேவை சாதிச்சானோ அப்படியே தான் இன்னைக்கு சேவை சாதிக்கிறான். படத்தை எடுத்து வச்சுக்க வேண்டிய தேவையே கிடையாது, என்னைக்கு போனாலும் அதே மாறாத அழகோடே எம்பெருமான் சேவை சாதிக்கிறானே. இந்த மாறுகிற அழகுக்கே அடிமைப்பட தயங்கலேன்னா மாறாத அழகுக்கு நான் ஏன் அடிமைப்படாமல் கிடக்க வேண்டும்? அதைத்தான் சொல்றார் ஜடபரதர். நடத்தே அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள் ரகுகுணா, அது ஒண்ணுதான் உனக்கு ஜாதி. இந்த ஜீவாத்மாவுக்கு வெறுப்போ கடமே கிடையாது, பிரம்மத்த திருவடிகள் பத்துறது ஒண்ணுதான் வழி என்று சொல்லி முடித்தார் வேணுரந்திர. தஸ்யாத்ம பரதேகேஷு சதோப்பேகமயம் ஹி யத் விஜானம் பரமார்த்தோசோ துவைத்தினோ அத்த தரிசினா.